லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது அந்தகன் படத்தோட விமர்சனம். ஆமாம், கொஞ்சம் தாமதமாக நம்ம வந்துட்டோம். அந்தகன் படத்துக்கு அதிரி புதிரியான விமர்சனங்கள் வேறு லெவலில் படம் இருக்குன்னு வந்துட்டுருக்கு. அந்த நேரத்தில் நாமளும் உள்ளே வந்துட்டோம், இன்னும் ஒரு நாள் டிலே. ஆனாலும் அந்தகன் ஒரு அருமையான படங்கிறனால நம்ம உடனே பேசுகிறோம். அந்தகன் பிரசாந்த் கம்பேக் பிரசாந்த் அப்படின்னு சொல்லாங்க துணிச்சலாக. பிரசாந்த் மட்டும் இல்லை, இயக்குனராக தியாகராஜனும் கம்பேக் ஆகியிருக்கிறாரு. அவங்க கூட பிரசாந்த் தியாகராஜன் கூட சிம்ரன் இப்படி நிறைய பேர், பிரியா ஆனந்த் இவங்கெல்லாமும் கம்பேக் ஆகியிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்ன, களம் என்ன முதல்ல பார்த்துடலாம். அதாவது கண்ணு தெரியாத பார்வை திறனற்ற ஒருத்தர் பியானிஸ்ட், பியானோ வாசிப்பவர். அவர் வந்து பாண்டிச்சேரி ரெஸ்டோ பார் இந்த மாதிரி பாரு காஃபி ஷாப் இதில் வந்து பியானோ வாசித்து தன் பொழப்பை ஓட்டிகிட்ருக்காரு. ஒரு நாள் ஒரு சின்ன விபத்து, பிரியானந்த் அவர் மேலே வண்டியை மோதிடுறாங்க. உடனே அவங்க ஒரு பாரில் வேலை பார்க்குறாங்க, வேலை பார்க்குறாங்களோ உரிமையாளரோ கொண்டு போய் அங்கே இவரை இணைச்சி விடுறாங்க. வேறு லெவலில் சம்பாதிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் வந்து அந்த பார்க்கு அடிக்கடி வந்துட்டு போகிற ரெஸ்டோ பார்க்கு வந்துட்டு போகிற நடிகர் கார்த்திக் இதில் நடிகராகவே நடிச்சிருக்கிறாரு. அவர் என்னுடைய ஆனிவர்சரிக்கு என் வீட்டுக்கு வந்து நீ வாசிக்கணும், என் பொண்டாட்டிக்கு நான் சர்ப்ரைஸ் தரணும் அப்படிங்கிறாரு. அன்றைக்கி சொன்ன நேரத்துக்கு கார்த்திக் வீட்டுக்கு பிரசாந்த் போகிறாரு. அதுக்கு முன்னாடியே பிரசாந்த் வந்து கார்த்திக் நடித்த படங்கள்லாம் சொல்லி நான் அவங்களோட ஃபேன் சார் அப்படின்னு அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க அதை குறையாக அளவில் வர்றாரு. இப்போது கார்த்திக் வீட்டுக்கு பிரசாந்த் போயிடுறாரு. போன இடத்துல கார்த்திக் இல்லை. சிம்ரன் முதல்ல மறுதளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி உள்ளே வாங்க, என்னோடய ஆனிவர்சரி தானே, சரி மியூசிக் தானே வாசிக்க கூப்பிட்டாரு, வாங்க. அவர் எப்படிங்க வெளியூர்லாம் போயிருக்க முடியாது, என்ன வர சொல்லிட்டு எப்படி போவார் ஒருவேளை அப்படின்னோடனே இந்த அம்மாவுக்கு புரிஞ்சு போயிடுது. உடனே உள்ளே கூப்பிட்றாங்க, உள்ளே வந்து உட்காடுறாரு, மியூசிக் ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே சில அசம்பாவிதங்கள் நடந்துருக்குது. இப்போதான் நமக்கு ஒரு விஷயம் புரிய வருது, இவ்வளோ நேரமும் கண் தெரியாதவராக பிரசாந்த் வந்து ஆக்ட் கொடுத்துருக்காரு. ஏன் கொடுக்குறாரு, எது கொடுக்குறாருங்கிறத படத்தில் டீட்டெயிலாக சொல்கிறாரு. ஆனால் பார்வையற்றவராக உள்ளே போய் பியானோவை மீட்டுற அவர் கடைசி வரைக்கும் பார்வையற்றவராகவே தன்னை காட்டிக்கிட்டு உள்ள ஒரு கொலை, கள்ளக்காதலனுடைய பதுங்கள் இதெல்லாம் பார்த்தும் பார்க்காத மாதிரி வந்து கிளம்பி போகிறாரு. ஆனால் இவருக்கு பார்வை இருக்குமோன்ற சந்தேகத்தில் இவரை ஃபாலோ பண்ணுறாங்க சிம்ரனும் அங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த சமுத்திரகனியும். சமுத்திரகனி வெறும் கள்ளக்காதலன் மட்டும் இல்லைங்க, காவலர், அந்த பாண்டிச்சேரியில் உள்ள ஒரு ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் அவர் தான். இப்போது கதை வேறு கோணத்தில் சூடு பிடிக்குது. இந்த டயத்தில் பிரசாந்த் ஒரு எதிர்பாராமல் ஒரு திருட்டு, அதாவது ஆர்கன் திருட்டு கும்பல்கிட்ட மாட்டிக்கிறாரு. ஊர்வசி, யோகி பாபு, கே.எஸ். ரவிக்குமார் இவங்க இந்த பக்கம். இப்போது இவங்கள்ட்டேருந்து தப்பிச்சாரா இல்லை ரெண்டு பேரையும் மாட்டி விட்டு இவர் தப்பிச்சாரா என்ன பண்ணாருங்கிறத வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் நான் கதையை ஃபுல்லாக, இந்த படம் வந்து அந்தாதுன் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் வந்துடுச்சு, ஆனாலும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே. ஆனாலும் இப்போ கதையை சொன்னால் சுவாரஸ்யம் போயிடுங்கனால நான் இதோடு நிறுத்திக்கிறேன். பிரசாந்த் இந்த ரெண்டு இக்கட்லேருந்து மீண்டாரா, மாண்டது யார், அது அந்த விஷயத்தை வெளிப்படுத்தினாரா, பார்வை இருந்தும் குருடாரா ஏன் பிரசாந்த் நடிக்கிறாரு இப்படிங்கிறதுக்கெல்லாம் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் அப்படியே சொல்லியிருக்குது. இந்த படம் வேறு லெவலில் இருக்குது. தியாகராஜன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தயாராஜன் சார் வந்து அருமையான ஒரு படத்தை கொடுத்துருக்கிறாரு. ஹிந்தியிலேருந்து முன்பாதியை வேறு லெவலில் காட்டியிருக்கிறாரு, பின்பாதையை அப்படியே ஹிந்தி படத்தை ஒட்டியே இருக்குது. ஆனாலும் பெருசாக ஒன்றும் குறையில்லை. ஊர்வசி வர சீன்கள் கொஞ்சம் நீட்டி முழக்கிற மாதிரி இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். யோகி பாபு கூட இந்த படத்தில் கரெக்டாக வேலை பார்த்துருக்கிறாரு. அவ்வளோ ஏன் ஒரு சீனுக்கு பிட் பாக்கெட் பேர் வழியாக வர்ற ஆதேஷ் பாலா கூட அசத்தெல்லாம் நடிச்சிருக்கிறாரு. இப்படி படத்தில் எல்லோருமே அவங்களுடைய பங்கை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அதில் மிக சிறப்பாக செஞ்சுருக்கிறது சிம்ரனும் பிரசாந்தும். ஆமாங்க, சிம்ரனுக்கும் பிரசாந்துக்கும் இந்த கம்பேக்கில் யார் நம்பர் ஒன் அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு போட்டி நடந்திருக்குது. அதில் பிரசாந்த் இறுதியாக ஒரு சில மார்க்குகள் கூட வாங்கி வெற்றியும் பெற்றுடுறாரு. கண்ணு தெரியாதவராக ஒரு கொலையை பார்த்துட்டு ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கிறத பார்த்துட்டு அந்த வீட்டிலேருந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனும் முகத்தில் காட்டாமல் வெளியில் வர்றது இருக்குது பாருங்கள், வேறு லெவல் நடிப்பு. உண்மையாக அந்த படத்துக்காக பிரசாந்துக்கு விருதுகள் கூட கிடைக்கலாம். ரீமேக், இது ரீமேட்டுன்னு சொல்கிறாங்க, ரீமேக் கூட சொல்கிறதில்ல. படங்களுக்கு விருது உண்டுனா நிச்சயமாக பிரசாந்துக்கு கிடைக்கும், இந்த படத்துக்கு கிடைக்கும். அந்தகன் தயாராஜனோட இயக்கத்தில், சந்தோஷ் நாராயணனோட இசையில் ஒரு பாட்டு, பல சின்ன சின்ன பிட்டு சாங்குங்க வருது, ஒரு பாட்டு நம்மளை உட்கார வைக்கிது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ப்ரொமோ சாங் டன்டன்னா டர்னா அப்படின்னு ஒரு பாட்டு, அதுலேயும் கலக்கி இருக்கிறாரு. இந்த படத்தில் வந்து பொதுவாக நமக்கெல்லாம் வந்து பார்வையற்றவர்களை பார்த்தா ஒரு இறக்கம் ஏற்படும், ஆனால் ரொம்ப நெருங்க மாட்டோம், ஒரு சின்ன அசுசையும் இருக்கும். ஆனால்
ஒரு அழகான பார்வையற்றவரை இதில் பிரசாந்த காமிச்சிருக்கனால இனி பார்வையற்றவர்களை பார்க்குறப்பெல்லாம் நமக்கு ஒரு இன்னொரு பாசம் கூடுதலாக இருக்குங்கிற லெவலுக்கு இருக்குது. இதில் உண்மையாகவே அவர் பார்வையற்றவரா அப்படின்னு போய் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் உண்மையாகவே பார்வையற்றவராகவும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் ஆக வேண்டிய சூழல், அப்படி அவர் ஆக்குனது யார், இதுக்கெல்லாம் வேறு லெவலில் விடை சொல்லியிருக்குது இந்த படம். தயாராஜன், சந்தோஷ் நாராயணன், இன்னும் செந்தில் ராகவன் அவருடைய ஆர்ட் டைரக்ஷனில் இந்த ரெஸ்ட் ஆஃப் பார், அது இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. அதுமாதிரி ஒளிப்பதிவு, ரவி யாதவ் அவரும் ஒரு சீனில் நடிச்சிருக்கிறாரு, அப்படியே கண்களில் ஒத்திக்கிற மாதிரி ஒரு ஒளிப்பதிவு. இப்படி படத்தை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்தகன் இல்லை வந்து ஊர்வசி நடிப்பாகட்டும், யோகி பாபாகட்டும், இன்னும் எல்லாருமே அப்படி நடிச்சிருக்கிறாங்க. மொத்தத்தில் அந்தகன், இந்த கண், அந்த கண்ணு, எந்த கண்ணும் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க, எந்த கண்ணும் மிஸ் பண்ணிடக்கூடாது. படத்தில் கண் இல்லாமலே ஒரு அழகான படத்தில் இருக்குது கண்ணு. ஐயோயோ வனிதா விஜயகுமார் அந்த சமுத்திரகனி தப்பு பண்ணிட்டாருனா உனக்கு 16 முட்டை எதுக்காக கொடுத்தா அப்படின்னு சொல்லி தரத்துறது, அதெல்லாம் வந்து வேறு லெவல். சிம்ரனும் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க, பிரியானந்தும் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க. இப்படி சொல்லிட்டே போகலாம். பிரசாந்த் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இளமை தொழிலோட, இத்தனை வயசுலையும் இளமை தொழிலோட அவர் நடிச்சிருக்கிறது. இன்னும் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு அவருக்கு 10-15 படங்களுக்கு மேலே வருன்ற லெவலுக்கு இருக்குது இந்த படம். தயாராஜனோட இயக்கம், தயாரிப்பு எல்லாமே சிறப்பு. மொத்தத்தில் அந்தகன், இந்த கண், எந்த கண்ணும் மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை போய் பாருங்கள். அந்தகன் படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் என்னுடைய மதிப்பெண் 10.5. நன்றி, வணக்கம்.